ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தமிழ் வ்ளாகி சேனல். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ போட போகிறது இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அன்னோன் ஃபேக்ட்ஸில் நார்த் இந்தியன் வெர்சஸ் சவுத் இந்தியன் ஃபேக்ட்ஸ் தாங்க. என்னென்ன சிமிலாரிட்டிஸ், என்னென்ன டிஃப்ரென்சியேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் தாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நார்த்து சைடில் வந்து ஹிந்தி தெரிஞ்சாலே மோஸ்ட் ப்ராபபிள் நீங்கள் சர்வே ஆகலாம். பட் சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும், எதர் தமிழ் அப்படி இல்லைன்னா மலையாளம், இல்லை தெலுங்கு, இல்லை கன்னடம். ஸோ இந்த மாதிரி வந்து சர்வே ஆகிறதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்னு சவுத் இந்தியாவில் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு அன்னன் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் தாங்க. ஸோ நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, சவுத் இந்தியாஸில் வந்து சில கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சவுத் இந்தியாவில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருதங்கம், கொட்டுவாதயம், வீணை, வயலின், ஜலத்தரங்கம், இதெல்லாம் வந்து அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நார்த் இந்தியாவில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தார், சாரங்கி, சந்தூர் அண்ட் தபலா. ஸோ இதெல்லாம் வந்து நார்த் இந்தியன்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேரி ஆகிறதால அவங்களோட ஹியரிங், நம்மளோட ஹியரிங் சவுண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நார்த் இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபாரினோட மியூசிக்கோட கொஞ்சம் ரேப் ஒத்து போகிறது. ஸோ சவுத் இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதோட கம்பேர் பண்ணாங்கன்னா ரீஜினல் வைஸ் கம்பேரிசன் நடக்குது. ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ளான டிஃப்ரென்ஸ் இன் மியூசிக். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தி நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் வந்து நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல்ஸு, முகல் அந்த மாதிரி டான்ஸ் ஓரியன்டான இருக்கும். அதுவே வந்து சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் டான்ஸஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. எஸ்பெஷலி பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதக், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பட் எல்லாருமே வந்து நல்லாவே சூப்பராக வந்து பெர்ஃபாமன்ஸில் இதுவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நார்த்தாக இருந்தாலும் சரி சவுத்தாக இருந்தாலும் சரி அவங்க சூஸ் பண்ணுற அந்த வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நல்லா பார்க்கவே லுக்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டைல்ஸ். ஃபுட் ஸ்டைல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரென்சியேஷன் இருக்குங்க. சவுத் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரைஸ் பே ஓரியன்டான ஃபுட்ஸ் வந்து பண்ணுறாங்க. இட்லி, சாம்பார், தோசை, இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் வந்து நிறையா இங்கே வந்து ஓவர் கம் பண்ணுறாங்க. இதுவே வந்து நார்த் சைடில் வந்தீங்க பார்த்தீங்கன்னா அப்படி டோட்டலி டிஃப்ரெண்ட். இங்கே ரைஸ் அங்கேனா அங்கே வந்து கோதுமை தாங்க அதிகமாக இது பண்ணுறாங்க. ஸோ கோதுமையில் ரொட்டி, பராத்தா இந்த மாதிரி, அப்புறம் வந்து பாலக் பன்னீர், சோலே பத்துரா இந்த மாதிரி சைட் டிஷ்லாம் வச்சு டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ ஸ்வீட்ஸும் அந்த மாதிரி தாங்க. எல்லாமே வந்து ஃபுட் ஸ்டைல் கூட இங்கே கம்ப்ளீட் டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். நீங்கள் வந்து இந்தியாவை சொல்லாக சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷனை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் டிஃப்ரென்சியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் தாங்க. ஆஃப்கோர்ஸ் நார்த் இந்தியன்ஸ் வந்து எஸ்பெஷலி ஜென்ஸ் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல்ஸ் அட்டைஸ் தான் ஃபாலோ மோஸ்ட் ப்ராபபிள் ஃபாலோ பண்ணுவாங்க. கம்பேர்ட் டு லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா சல்வார் கமிஸ் எஸ்பெஷலி லாட் ஆஃப் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாரீஸும் யூஸ் பண்ணுறாங்க. பட் வென் கம்பேர்ட் டு சவுத் இந்தியா பீப்புள்ஸ் வந்து மோஸ்ட் ப்ராபபிள் வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்டைல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எஸ்பெஷலி ஃபார் பாய்ஸ் வந்து தோத்தீஸ், லுங்கீஸ் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபாலோஸ் யூஸ் பண்ணுவாங்க. வைல் லேடிஸ் வந்து என்ன பார்த்திங்கன்னா ஃபுல்லி கம்ப்ளீட் சாரீஸ் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ் இன் ஆஃப் லைஃப் ஸ்டைல்ஸ் ஃபார் ட்ரெஸ்ஸிங். நெக்ஸ்ட் டிஃப்ரென்சியேஷன் டூரிசம்ங்க. இப்போ நீங்கள் வந்து நார்த் இந்தியன் சைட் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே ஃபுல்லாக வந்து மானுமெண்ட்ஸ், பேலஸ் இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் ஒர்க்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் அங்கே போய் விசிட் பண்ணலாம். அதுவே நீங்கள் சவுத் இந்தியன்ஸ்க்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக அதுவும் நேச்சுரலாக ஃபீல் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே போட் ரைட்ஸ், இந்த மாதிரி பார்க்ஸ், அது மட்டும் இல்லாமல் டெம்பிள்ஸ் வித் ஆர்கிடெக்சர் ஒர்க்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம சவுத் இந்தியாவில் நம்ம டூர் விசிட் பண்ணலாம். ஸோ இது திஸ் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ் இன் பிட்வீன் நார்த் அண்ட் சவுத். நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்த் பீப்புள்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வே ஆஃப் லுக்கிங் வந்து லைட்டர் ஸ்கின் டோனாக இருக்கும். சவுத் இந்தியன்ஸை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட் ஃபியூச்சர்ஸ் நிறையாவே இருக்குங்க. ஸோ சவுத் இந்தியன்ஸ் பீப்புள்ஸ் வந்து அவங்கள கம்பேர் பண்ணும்போது இவங்க சில பீப்புள்ஸ் வந்து ரொம்ப டார்க்கர் ஸ்கின் டோனாக இருக்கும். எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி வரும்போது நார்த் இந்தியன்ஸில் வந்து இல்லட்ரிசி ரேட் வந்து அதிகமாக இருக்குங்க சவுத் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. பட் கேரளா தான் மோஸ்ட்டு லிட்ரஸி பீப்புள்ஸ் வந்து அதிகமாக லீவ் பண்ணுற ஏரியா. எவ்வளோக்கு எவ்வளோ அங்கே இதுவாக இருக்காங்களோ அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. வென் கம்பேர் டு தமிழ்நாடு, தமிழ்நாடுலேயும் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது. பட் ஆனால் வந்து ஹரியானா, பஞ்சாப் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குங்க. ஸோ இந்தியா ஃபுல்லாகவே வந்து லிட்ரஸி ரேட்டும் அதிகமாக இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் இப்போ அதிகமாக தான் இருக்குங்க. பட் இந்த கோவிட் இஷ்யூனால மோர் நம்பர் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் பீப்புள்ஸ் வந்து அதிகரிச்சிருக்காங்க இந்த கோவிட் இஷ்யூனால. ஸோ
இது தாங்க நாங்கள் கொஞ்சம் கொண்டு வந்திருக்க டிஃப்ரென்சியேஷன். ஸோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.